ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த சில நாட்களாக நம்ம வீக் வந்து கொரோனான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது? அண்ட் ஆல்சோ நிறைய பேர் ஜிமினாவை பற்றி கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு வீலை வந்து ஓப்பனே ஆகலை, ஓபியோட பர்த்டே வேறு வருது, இப்படி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக கிளியர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேயை பொறுத்த வரைக்கும் அவர் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ வீவர்ஸில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருனா, வேயைக்கு பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் வீவர்ஸில் கூட அழுகணும், என்னாச்சு ரொம்ப உடம்பு சரியில்லையா, எப்படியோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம வீ பார்த்திங்கன்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டிருந்தார். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும் போதே வந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியது இல்லை, அது உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும், நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்னோட டிரான்ஸ்லேட்டரில் ஐஎம் ஃபைனுங்கிற வார்த்தை வரவே இல்லையே, நீங்கள் என்ன என்ன கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த வியூவர்ஸில் இருக்க டிரான்ஸ்லேட்டர் அடிக்கடி கதை வருது, எனக்குமே ஐஎம் ஃபைனுங்கிற வார்த்தை வரல, ஐஎம் கூல், ஐஎம் டாக்டிவ் இப்படிலாம் வந்துச்சு, என்னத்தை பண்ணுறது? அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரித்து இந்த வீடியோ போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இந்த போஸ்ட்டே காலையில் அவங்க போட்டது, நான் வீடியோ போடுறது ரொம்ப லேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது, அவங்கக்கிட்டலாம் கேட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும் போது தான் ஐ ஆம் ஃபைன் அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேரால் ரிப்பீட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ வீயை பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தான்ப்பா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து அவர் ரிப்ளை போட்டிருந்தார். அப்புறம் தனியாக ஒரு போஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நான் வந்து எக் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலி அவங்க லாங்குவேஜும் உள்ளே கலந்துருந்தாங்க, இந்த மாதிரி எக்குக்கு ஒரு வார்த்தை, சாப்பிட போகிறன்றதுக்கு ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரிலாம் கலந்துருந்தாங்க, நமக்கு வாயில் நுழையலை. ஸோ அதை நம்ம அப்படியே டீலில் விட்டுருவோம். ஸோ ஆர்மீஸ் யாரும் ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, நம்ம வெய்யை நினச்சி அவர் ரொம்ப நல்லா தான் இருக்கார், ஐஎம் ஃபைன் அப்படின்ற வார்த்தையை அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வியூவர்ஸில் வந்து வி வந்து ரெக்கவர் ஆகிட்டார், கம்ப்ளீட்லி அவர் வந்து உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு போடுவாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கீழே போடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணது வேஸ்ட்டாக போகாது, அவர் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவார், ரெக்கவரி ஆகிட்டே இருக்கார். அவருக்கு நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு மோசமான நிலமெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க, வி வந்து ஃபுல்லாகவே ரெக்யூர் ஆகிடுவார், அது கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் நாள்லேயே வந்துடும், ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜிமினாவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜிமினை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, கம்ப்ளீட்லி ஃபைனாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஜிமினாவை பற்றி சொல்கிறேனா இல்லையான்ட்டு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அப்பப்போ விசிட் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மேபி ஜிமினாவுக்கு வந்து உண்மையிலேயே உடம்பு சரியாயிடுச்சு, கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு வியூவர்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்டும் போட்டுட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு ஹோபியோட பர்த்டே வருது. டெஃபினெட்லி எல்லாருமே ஓபியோட பர்த்டேக்காக அவரோட லைஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். இப்போ வீலை வந்து நிறைய பேருக்கு வரலை, ஏன்னு தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு காது கொடுத்து கேட்கணும். நான் சொன்னது க்ரோமில் போய் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னேன், நிறைய பேர் கூகுளில் போய் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எப்படி வரும், எப்படி வரும் நீங்களே சொல்லுங்கள், எப்படி வரும், ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணி நல்லா காது கொடுத்து கேளுங்க, க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணி வீலை அப்படின்னு போட்டால் வீலை வரப்போகுது, அதில் பெருசாக எதுவும் உங்கள்கிட்ட கேட்டுற மாட்டான். நான் வந்து வீலை வந்து உங்களுக்கு வெப்லே வந்து இந்த பேஜ்லேயே கண்டினியூ பண்ணுவா இல்லை ஆப் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்பான், அதுக்கு நீங்கள் கேன்சலுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அந்த பேஜ்லே கண்டினியூ பண்ணுங்கள். நீ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வீலைவ்னு போட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, அதை பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏங்க இது செட்டிங்காங்க, ஆப்பு வரலங்க, ஆப் அவ்வளோதான், இதுக்கு மேலே அது என்ன ஆகுன்றது வந்து தெரியல, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும், அதுக்கு என்ன ஆச்சு, என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்யூஷன் எதனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்து நிறைய பேரால் வெயிட் பண்ண முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, நிறைய பேரால் வெயிட் பண்ண முடியலன்னா நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிக்கோங்க, விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வீலை ஓப்பன் ஆகிடும், அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் க்ரோம் பேஜில் தான் பார்க்கணும்.
க்ரோமில் போய் வி லைவ்னு டைப் பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது? அதுவே நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரைட்டு விடுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வி லைவ் பேஜில் போய் நின்றுடும். அங்கே தான் நின்று பார்க்க வேண்டியது இருக்கும், நீங்கள் ஆப்லலாம் போய் பார்க்க முடியாது. தயவுசெய்து அதை மண்டையில் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு ஹோபியோட பர்த்டே, அதில் கண்டிப்பாக அவர் லைவ் வருவார். லைவ் வந்தார்னா நான் இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோம் பேஜ், அந்த லிங்க்கை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சரி டெலகிராம்லேயும் சரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஹோபியோட லைவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து எப்படியோ ஹோபியோட பர்த்டேக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கும், லைவ் இருக்கும், கண்டிப்பாக நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், பார்த்துருங்க சரிங்களா. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர் அண்ட் பீ சேஃப்.